பிக் பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் ஜனனி வெளியேறியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கான நியூஸ் தான் இப்போ காட்டு தீயா சோசியல் மீடியா முழுக்க ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இந்த வாரம் வீட்டை விட்டு மணிகண்டன் இல்லை ஏடிக்கே இவங்க ரெண்டு பேத்துல யாரோ ஒருத்தர் தான் வெளியே போவாங்கன்னு நினைச்சோம். ஆனால் யாருமே எதிர்பார்க்காத விதமாக ஜனனி வீட்டை விட்டு வெளியே போயிருக்காங்க. இதை உறுதிப்படுத்தும் வகையில் பிக் பாஸ் ரீவர் இமாத் அவர்களுமே அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ஒரு ட்விஸ்ட்டை நம்மளும் சரி ஜனனியும் சரி என் வீட்டுக்குள்ளே இருக்க யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஃப்ராங்காக சொல்லணும் அப்படின்னா இது உண்மையிலே ஃபேரான எவிக்ஷன் கிடையாது. ஏன்னா ஜனனிக்கு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எவ்வளவுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அசீமுக்கு அடுத்து அவங்க இரண்டாவது இடம் அல்லது மூணாவது இடத்துல தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது இந்த வாரம் அவங்க எப்படி வெளியே போக முடியும் அப்படிங்கிற ஒரு டவுட் நமக்குமே வருது. ஏன்னா இந்த வாரமும் அவங்க மூணாவது இடத்துல தான் இருந்தாங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் ஜனனியோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஏடிகே அண்ட் மணிகண்டன் இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள விளையாண்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஏடிகே அந்த அளவுக்கு உள்ள பெர்ஃபார்ம் பண்ணதில்லை, ஆனால் வெளியில ஓரளவுக்கு ரசிகர் இருந்துச்சு. மணிகண்டனுக்கு வெளியில ரசிகர் இல்ல அப்படினாலும் வீட்டுக்குள்ள ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஆனா இது இரண்டுமே இரண்டரை செய்த ஒரு நபர் அப்படினா அது ஜனனி தான். நேத்து வரைக்குமே ஜனனிக்கு ஓட்டுகள் அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியா தான் வந்துகிட்டு இருந்துச்சு. ஒரே நைட்ல டோட்டலா மாறிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படினா தனலட்சுமி அசீம் இவங்க ரெண்டு பேரும் சொன்னதால தான் கரெக்டா தான் இருந்திருக்கும் அப்படினு அவங்க நம்பி விக்ரமனுக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் பேசினாங்க இல்லையா, அதுவா தான் இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாம போன வாரம் ஏற்கனவே அவங்க கழுத்துல லக்கால தான் வீட்டுக்குள்ள டிராவல் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி வீட்டுல இருக்க நிறைய பேர் சொல்ல அதை நம்ம பார்க்க ஏகப்பட்ட மக்களுக்கு அது மைண்டில் போய் செட் ஆயிருக்கும். இந்த பொண்ணு லக்கால தான் விளையாடுறாங்க போல, இவங்களை விட திறமையானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் அவங்களுக்கு நேற்று ஓட்டுகள் குறைஞ்சிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால் ஜனனியோட ஃபேன்ஸ் எல்லாமே அசீம் தான் இதுக்கு காரணம், தனலட்சுமி தான் இதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உண்மையை சொல்ல போனால் இந்த தடவை பிக் பாஸ் இதெல்லாம் மைண்ட் கேம் விளையாண்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. என்னன்னா அசீமுக்கு ஈக்குவலாக விக்ரமனை கொண்டு வந்து இந்த வாரம் நிறுத்தணும், அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும்னு நினச்சிட்டாங்களோ என்னவோ. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அசீமும் இதில் இன்வால்வ் ஆகியிருந்தார். அதனால் அசீமையும் கமல் சார் திட்டியிருந்தார். விக்ரமன் ஈக்குவலாக வந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த வாரம் அதை தான் ஷோ பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இன்னும் கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா ஜனனியோட ஃபேன்ஸ் எல்லாமே ஜனனி வெளியே வந்ததுக்கு காரணம் அசீம் தான், அவருக்கு ஆப்போனண்ட் யார் விக்ரம், அவருக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு போட்டாங்க அப்படின்னா இரண்டு பேருக்குமே வெயிட்டாக இருக்கும் இல்லையா வீட்டில், அந்த ஒரு விஷயத்தை செய்ய முற்பட்டிருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டம் நமக்கு வந்துகிட்டு இருக்கு. எது எப்படியோ இந்த வாரம் ஜனனி வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப ஷாக்கிங்கான அண்ட் சர்ப்ரைஸான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றவங்க யாரை நினைக்கிறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக தனலட்சுமி தான் சொல்லணும். ஏன்னா ஜனனி கம்முன்னு இருந்தாங்க, தனலட்சுமி தான் நீ தான் முன்னுக்கு போனா, நீ தான் கஷ்டம் வச்ச அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி உசுப்பேத்தி விட்டாங்க. அண்ட் நேத்தும் கூட உட்காந்து உனக்கு ஃபேன் பேஸ் இருக்குது, எனக்கு ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்கு தான் இல்லை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதுனாலேயே ஜனனி வெளியே வந்திருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. என்னோட தாட் தனலட்சுமி தான் இதுக்கு முழு காரணமாகவே இருக்காங்க. நீங்கள் ஜனனி வெளில வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் அசீமால் வெளியே போனாங்களா இல்லை தனலட்சுமியான வெளியே போனாங்களா, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் முகில் என் கூட. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.